ஆலயம் செல்வர் அன்பர்களுக்கு வணக்கம் சிவபெருமானுக்கு உகந்தது சிவராத்திரி அவர்தம் தேவிக்கு உகந்தது நவராத்திரி நவம் என்ற சொல்லுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு நவநவமாய் பெருகும் என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூறுவார்கள் நவக்கிரகங்கள் நவரத்தினங்கள் நவதானியங்கள் நவயோகங்கள் நவரசங்கள் நவ நவகற்பங்கள் நவ கற்பங்கள் நவமேகங்கள் நவநதிகள் நவநிதிகள் என ஒன்பதின் பெருக்கத்தை விசேஷமாக கூறுவார்கள் அந்த வகையில் நாடு முழுவதும் ஒன்பது நாட்களுக்கு விமரிசையாக கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகை சிறப்பானதாக கருதப்படுகிறது தெய்வீகத் தன்மை வாய்ந்த இந்த ஒன்பது தினங்களாகிய நவராத்திரி விழாவின் மகிமை குறித்தும் அப்போது நாம் அனுஷ்டிக்க வேண்டிய நவராத்திரி விரதம் பற்றியும் நவராத்திரி விரதம் புராண கதை பற்றியும் நவராத்திரி விரத வழிபாட்டு முறை என்ன நவராத்திரி விரத பலன்கள் என்ன என்பது குறித்தும் தான் இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் நவராத்திரி விரதம்னா என்னன்னு பார்க்கலாம் நவராத்திரி விரதம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணீராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் அன்னை சக்தியை குறித்து நோக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நோன்பாகும் ஒரு மனிதனுக்கு அவசியமான ஆற்றல்களின் அதி தேவதையாக விளங்குகின்ற அன்னையை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது நவராத்திரி பூசை புரட்டாசி அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவைமை முடிய செய்யப்பட வேண்டும் ஆகவே புரட்டாசி மாதத்தில் அமாவாசை முடிந்த பின்வரும் வளர்பிறை பிரதமை முதல் நவமை வரை உள்ள ஒன்பது நாட்கள் பின்பற்றப்படும் நோன்பு தான் இந்த நவராத்திரி நோன்பாகும் நவராத்திரி வழிபாடு சக்தி மகிமையை விளக்கும் மனிதனின் முக்கிய தேவைகளான கல்வி செல்வம் வீரம் இம்மூன்றையும் வேண்டி அவற்றுக்கு அதிபதிகளான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை என்ற மூன்று சக்தி அம்சங்கள் அம்சங்களையும் வழிபடுதலே இவ்விரதத்தின் நோக்கமாகும் முதல் மூன்று நாட்களில் வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி துர்கை அன்னையை வழிபடுதல் வேண்டும் அடுத்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இறுதி மூன்று நாட்களும் கல்வி அறிவு சகல கலை ஞானங்கள் என்பவற்றை வேண்டி சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் சக்தி தேவியான அம்பாலை பிரார்த்தித்து அவள் அருள் வேண்டி ஒன்பது நாட்கள் விரதமிருந்து வணங்குவதே இதன் சிறப்பு சக்தி ஞானசக்தி சக்தி ஆகிய மூன்று சக்திகளையும் ஒருங்கே பெறுவதற்கான ஒப்பற்ற வழிபாடு இது இச்சை என்றால் விருப்பம் ஞானம் என்றால் அறிவு கிரியா என்றால் செய்தல் என்று அர்த்தம் இதற்கான முப்பெரும் தேவிகளை வணங்குவதே நவராத்திரியின் சிறப்பு இதற்கு சாரதா நவராத்திரி அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு இப்போ நம்ம நவராத்திரி விரதத்தோட புராண கதை பற்றி பார்க்கலாம் புராண காலத்தில் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பூலோகம் மட்டுமல்லாது தேவலோகத்தையும் கைப்பற்றி பல அராஜகங்களை செய்து வந்தான் அவனது அக்கிரமங்களை பொறுக்க முடியாத தேவர்கள் சக்தியாகிய அன்னை பார்வதியிடம் முறையிட்டனர் இதையடுத்து துர்க்கையம்மன் வடிவெடுத்த பார்வதி தேவி மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு அவனை துர்கை பதம் புரிந்ததை நவராத்திரி விழாவாக அனைவரும் கொண்டாடுகின்றனர் தீமைகளை எப்போதும் சக்தி வெல்லும் என்பதை குறிக்கும் விழாவாக நவராத்திரி விழா இருக்கிறது தசாவதாரங்களில் மிக மிக சிறப்பானது உயர்வானது அவதாரமே ஏனென்றால் மகாவிஷ்ணு தன் இறைத்தன்மையை பராக்கிரமத்தை எங்குமே காட்டாமல் மனிதனாகவே வாழ்ந்து வேத நெறிகள் கூறியபடி நடந்து காட்டினார் இது மனிதனுக்கு கடவுள் சொன்ன பதில் உன்னால் சாஸ்திர சம்பிரதாயங்கள் கூறும் வாழ்க்கையை வாழ முடியும் ஸ்ரீராமர் தன் ராஜ்யத்தையும் மனைவியையும் ஒரு சேர இழந்து துன்புற்று ஆரண்யத்தில் தவித்த காலத்தில் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து தேவியின் திருவருள் கைகூடி பின்னரே சேதுபந்தனம் செய்தார் ஸ்ரீராமர் தான் முதலில் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்தவர் என்பதுதான் ஐதீகம் மகாபாரதத்திலும் கூட பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களும் இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து தங்களின் எதிரிகளை வென்று தாங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றனர் இதுதான் நவராத்திரி பற்றின புராண கதை இப்போ நம்ம நவராத்திரி விரத முறை பற்றி பார்க்கலாம் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் படம் அல்லது கும்பம் வைத்து ஒன்பது நாட்களிலும் வழிபடுபவர்கள் நவராத்திரிக்கு வேண்டிய பூசைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை சேகரித்து கொண்டு அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி விரத வழிபாட்டை தொடங்க வேண்டும் நவராத்திரி விரதத்தை முறையாக கைகொள்ள விரும்புவோர் எட்டு நாட்களிலும் பகலில் உணவின்றி இரவில் பூஜை முடித்த பின் தங்கள் உடல்நிலைக்கும் உடல் சக்திக்கும் ஏற்ப பொழுது உப்பு வெங்காயம் பூண்டு சேர்க்கப்படாத உணவை உட்கொண்டோ அல்லது குடிநீர் பால் பழம் பழரசம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைனா சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உப்பில்லாமல் வேக வைத்து உள்ளலாம் இதுவும் இல்லைனா மாவை வெள்ளத்துடன் கலந்து ஒரே ஒரு வேலை மட்டும் உண்டலாம் கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்து வணங்கலாம் விருப்பம் இருப்பவர்கள் ஒன்பதாம் நாளான நவமி அன்று முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் நவராத்திரியின் ஒன்பதாம் நாளாகிய மகாநவமி என்று சரஸ்வதி பூஜை அல்லது கலைமகள் விழா அல்லது ஆயுத பூஜை என்றும் சிறப்பாக கூறுவர் புத்தகங்கள் சரஸ்வதி தேவியின் உறைவிடம் கலைப்பொருட்கள் இசைக்கருவிகள் தொழிற்கருவிகள் முதலிய ஆயுதங்களுக்கும் அதிபதி அவளே அதனால் மகாநவமி அதாவது ஒன்பதாவது நாள் இவற்றை நம்ம எல்லாரும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவோம் அது மட்டுமல்லாமல் அத்தினத்தில் அவற்றை பயன்படுவது பயன்படுத்துவது கூட தவிர்க்கப்படும் அடுத்த நாள் விஜயதசமி என்று சுவையான பலகாரங்கள் செய்து அம்பாளுக்கு படைத்து நிவேதனம் செய்து பூஜைக்கு வைத்த புத்தகங்களை எடுத்து நாம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கலாம் அதன் பின்னர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அம்பாளை வழிபட வேண்டும் இவ்வாறு பத்து நாட்களும் சிரத்தையுடன் அம்பாளுக்கு உபவாசம் இருந்து விஜயதசமி அன்று நம்ம விரதத்தை முடித்து கொள்ளலாம் இப்ப நம்ம நவராத்திரி விரத வழிபாட்டு முறையை பார்க்கும்போது கலச கும்பம் வைக்கும் முறை பத்தி பார்க்கலாம் ஒரு சொம்பில் நீர் அல்லது பச்சரிசி நிரப்ப வேண்டும் கிராம்பு ஏலக்காய் புனுகு கோரோசனை பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் குங்குமப்பூ இவற்றுடன் பன்னீர் சேர்த்து கும்பம் வைத்து அதை பிரதான அம்மனாக வைத்து வழிபடலாம் தங்கம் வெள்ளி நாணயங்களும் கூட நம்ம போடலாம் ஒரு தேங்காயை குடுமையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் பொடியை தண்ணீர் விட்டு பிசைந்து தேங்காயின் மேல் முகம் மாதிரி வைக்க வேண்டும் இரண்டு பூண்டுப் பற்களை கண்கள் மாதிரி வைக்கலாம் இரண்டு மிளகு எடுத்து பற்களின் நடுவில் வைக்கலாம் ஒரு சொம்பின் வாயில் மாவிலை கொத்தை சொருகி அதன் நடுவில் தேங்காயை கலசத்தின் மீது ஒரு குடுமி பகுதிக்கு மேல் நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும் மஞ்சளின் நடுவில் மூக்கு மாதிரி செய்து மூக்குத்தி போல சிறிய கற்கள் வைக்கலாம் விரும்பினால் தங்க செயின்கள் அல்லது முத்து மாலைகள் அணிவித்து நாம் அழகுபடுத்தலாம் கலசம் வைக்கும் பழக்கம் இல்லை என்றால் கும்பம் வைக்காமல் நாம் படத்தை மட்டும் வைத்து வழிபடலாம் கலசம் வைக்கணுன்றது வந்து கட்டாயம் அல்ல நவராத்திரி ஆரம்பிக்கும் முதல் தினம் தொடங்கி ஒன்பது நாட்களும் அதிகாலை குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து தரையில் சிறிய கோலமிட வேண்டும் திருவுருவங்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையையும் தெய்வ திருவுருவங்களையும் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் பூஜைக்கான பொருட்கள் என்னலான்னு பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் விபூதி பூ தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு சூடன் சாம்பிராணி எல்லாமே நம்ம தயாராக வைத்து கொள்ள வேண்டும் மாவிலை தோரணம் கட்டுவது ரொம்பவே சிறப்பு பின்னர் விளக்குகளுக்கு நெய்யால் அல்லது நல்லெண்ணெயால் தீபமேற்றவும் சுவாமி படத்துக்கு முன்பாக சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து தண்ணீரில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும் சுவாமி படத்துக்கு முன்பாக பின்னர் தலைவாழை இலையில் நம்மால் என்ற நிவேதன பொருட்களை வைக்கலாம் இதுவுமே முடியலன்னா சர்க்கரை கலந்த நீரை கூட வைக்கலாம் நறுமணம் மிக்க சந்தனம் பூ இவைகளோடு மாதுளை வாழை பலா முதலியவற்றை அம்பாளுக்கு படைக்கலாம் ஒன்பது நாட்களும் என்ன விதமான நைவேத்தியம் செய்யலாம் என்ற அட்டவணையை இந்த பதிவோட முடிவில் நாங்கள் கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கும் அன்பர்கள் அதை ஒன்பது நாளும் பின்பற்றி நைவேத்தியம் செய்யலாம் ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கமாக வைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் பூவிட்டு அலங்கரிக்க வேண்டும் அதன் பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து முழுமுதற் கடவுள் விநாயகர் வழிபாட்டோடு நாம பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் பிள்ளையார் மந்திரம் அஷ்டோத்திரம் சொல்லி நாம வழிபடலாம் பின்னர் அந்த தேவிகளுக்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இந்த நாட்களில் லலிதா சகசிரநாமம் லட்சுமி சகசிரநாமம் அபிராமி அந்தாதி ஆகியவற்றை சொல்வது மிகுந்த நலம் பயக்கும் மனதார வேண்டிக்கொண்டு தூப தீப ஆரத்திக்கல் காட்டிவிட்டு நிவேதனம் செய்யும் விதமாக முதலில் இலையை சுற்றி சிறிது நீரை விட்டு மங்கள தீபாராதனை காட்டி அன்றைய பூஜையை நாம முடித்து கொள்ளலாம் நம்மளோட பழைய பதிவுகளில் நிறைய அன்பர்கள் இந்த கலச நீரை விரதம் முடிந்த பின் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள் அவர்களுக்காக ஒரு சிறு விளக்கம் கலச நீரை வீட்டில் உள்ள எல்லா அறைகளிலும் தெளிக்கலாம் அல்லது கால்படாத இடத்தில் பூச்செடிகளின் அடியில் கூட நம்ம ஊற்றிவிடலாம் மஞ்சள் பிள்ளையாரையும் அதேபோல கால்படாத இடத்தில் பூச்செடிகள் இருக்கும் இடத்தில் நம்ம கரைத்து விடலாம் இதேபோல இன்னொரு கேள்வி வரும் கலசத்தில் உள்ள தேங்காயை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும் நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க அவர்களுக்காக இந்த விளக்கம் கலசத்தில் உள்ள தேங்காயை சைவ உணவு தயாரிக்க பயன்படுத்தலாம் ஆனால் இந்த தேங்காயை கொண்டு மீண்டும் நைவேத்தியம் மட்டும் செய்ய பயன்படுத்தக்கூடாது வீடுகளில் கொலு வைத்தல் நவராத்திரியின் விசேஷ அம்சமாகும் இயன்றவர்கள் கொலு வைக்கலாம் இதுவும் கட்டாயமல்ல நவராத்திரியில் குமாரி பூஜை மிகவும் பிரதானமானவை வீட்டில் கொலு வைப்பவர்கள் இரண்டு வயது முதல் பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தையை அழைத்து அவர்களை அம்மனாக பாவித்து அவர்களுக்கு தேவையான பொட்டு வளையல் உணவு இனிப்பு பலகாரம் ஆடை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் முப்பெரும் தேவியரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஒன்பது நாள் விரத காலத்திலும் முடி நகங்கள் வெட்டுவது போன்றவை கூடாது பிறர் வீடுகளில் தங்கக்கூடாது வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் மது புகைப்பிடித்தல் புலால் உணவுகளை நாம் அறவே நீக்க வேண்டும் மனதை எல்லாவித கவலைகள் வருத்தங்கள் போன்றவற்றிலிருந்து விலக்கி சக்தி தேவியை மட்டுமே தியானிக்க வேண்டும் இந்த ஒன்பது நாள் காலத்திலும் ஏழை பெண்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது இந்த விரதத்தின் பலனை மேலும் அதிகரிக்கும் இறுதி நாளான ஒன்பதாம் தினம் மூன்று கன்னிகைகளுக்கு அன்னதானம் அளித்து ரவிக்கை துண்டு பழம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு போன்ற சீர்வரிசை அளிக்க வேண்டும் இந்த தானம் உங்கள் குடும்பத்திற்கு அல்லது பரம்பரைக்கு பெண் சாபம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதை போக்கும் மிகுந்த பலனளிக்கும் இந்த நவராத்திரி விரதத்தை குழந்தைகள் கர்ப்பவதிகள் நோயாளிகள் முதியோர்கள் தவிர்த்து ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் மேற்கொள்ளலாம் நவராத்திரி காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது புரட்டாசி சனி விரதம் இந்த நவராத்திரி நாளில் நன்னாளில் வரும்போது எண்ணெய் தேய்க்காது நீராடி நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் நாம் இப்படி நவராத்திரி விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் நவராத்திரி விரதத்தைப் போன்று எளிமையானதும் அதே நேரம் மிகுந்த பலன்களை தரக்கூடியதுமான வேறு விரதங்கள் இல்லை என்கின்றன புராணங்கள் தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஸ்வர்க்கம் மோட்சம் என ஒரு மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய தான் நவராத்திரி விரதம் எவர் ஒருவர் இந்த நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ஸ்ரீதுர்கை ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரையும் உள்ளன்புடன் ஆத்மார்த்தமாக வணங்கி உரிய முறையில் விரதம் மேற்கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும் மனோபலம் பெருகும் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறுவார்கள் மேலும் அவர்களின் கர்ம வினைகள் நீங்கும் பொருளாதார கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் குழந்தை பேரின்மை திருமண தாமதம் போன்ற அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இதே போன்று ஒன்பது வருடங்கள் தொடர்ச்சியாக விரதம் இருப்பவருக்கு வாழ்வில் எந்த குறையும் இருக்காது நமக்கு பின்னாடி வரும் சந்ததியினருக்கும் இது புண்ணியமாகும் கலைமகளும் மலைமகளும் திருமகளும் வம்சத்திற்கு அருள் புரிவார்கள் என்பது நிச்சயம் நவராத்திரி ஒன்பது நாளும் அகிலத்தை காக்கும் அன்னை நமக்காக தவம் இருக்கிறாள் என்பது தெரியுமா ஜெகன் மாதாவான அன்னை தவம் இருந்து குழந்தைகளான நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முதன் மூன்று நாள் துர்காதேவியாக இருந்து நல்ல ஆற்றலையும் வீரத்தையும் அருள் பாலிக்கிறாள் அடுத்த மூன்று தினங்கள் லக்ஷ்மி தேவியாக இருந்து நல்ல அழகையும் செல்வத்தையும் அருள் பாலிக்கிறாள் அடுத்த மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதியாக இருந்து இனிமையான குரலையும் கல்வியையும் தந்து அருள் பாலிக்கிறாள் இதுதான் நவராத்திரியோட விரதத்தோட பலன்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவராத்திரிக்கு ஒன்பது நாள் நம்ம செய்ய வேண்டிய நைவேத்திய அட்டவணையை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் அன்பர்கள் முதல் நாள் முதல் பத்தாம் நாள் வரை இந்த அட்டவணைப்படி விதவிதமான உணவுகள் படைப்பதால் நமக்கு இறையருள் கிட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த அட்டவணையை பயன்படுத்தி நீங்கள் நைவேத்தியம் படைத்துக் கொள்ளலாம் நவராத்திரி பற்றியும் நவராத்திரியோட புராண கதை பற்றியும் நவராத்திரி விரதம் இருக்கும் முறை பற்றியும் அப்படி விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் விரிவாகவே பார்த்தோம் இவ்வளவு சிறப்புக்கள் ஒன்றாக பொருந்திய நவராத்திரி விரதத்தை நமது அன்பர்கள் அனைவரும் பின்பற்றி அன்னையின் அருளுடன் அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா நவராத்திரி பற்றி மற்றவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்